ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிசிபெலாபாத் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து பிசிபெலாபாத் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் எது? இந்த பொருள் வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ண போறோம். இதுக்கு தான் இந்த பிசிபெலாபாத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பொடி இது. இந்த நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து சீரகம், சீரகம் வந்து 1 டீஸ்பூன், தனியா 2 டீஸ்பூன், உளுந்து 2 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த பொடி வந்து எல்லாமே 2 ஸ்பூன் வச்சுக்கிட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் 2 ஸ்பூன் வச்சுங்க, தனியா 2 ஸ்பூன் வச்சுங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் வச்சுங்க, உளுந்த பருப்பு 2 ஸ்பூன், மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ரொம்ப, ஏன்னா அதில் மிளகில் வந்து விறுவிறுன்னு இருக்க தன்மை இருக்கும். அம்மா சோம்பு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம். நான் அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், சோம்பு, தனியா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாத்தையும் நம்ம காமிச்சது எல்லாத்தையுமே போட்டாச்சு. நம்ம இதில் வந்து சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வறுக்கணும். நம்ம வருந்தாச்சு, நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு பவுடர் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டேன், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, அது சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, காஞ்ச மிளகாய், சும்மா 1/2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்க. வந்து பூண்டு வெங்காயம்னா நம்ம நல்லா சேர்த்தோம்னா நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் வெங்காயமும் சாம்பார் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துருக்குங்க. பூண்டு வெங்காயம் பூண்டும் வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காய், கத்திரிக்காய் வந்து அரிஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். நம்ம கத்திரிக்காய் போட்டாச்சு. அடுத்தது உருளைக்கிழங்குலேருந்து பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் சேவி நான் கடையில் போட்டு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, 4 கத்திரிக்காய் போட்டுருக்கேன். ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டுருக்கேன், ரொம்ப வந்து மேட் ஆகிடும். கேரட் பீன்ஸ் நான் அலைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது வெள்ளரிக்காய் அரைஞ்சி நான் வச்சுருக்கேன். அடுத்தது முள்ளங்கி. உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.
முற்ற என்ன காய்கறி இருக்கோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இங்கே பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், சௌசௌ சேர்த்துக்கலாம், முள்ளங்கி சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், காய்கறி நல்லா வதக்கிக்குவோம். அப்போதான் நல்லா இதுவாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேன் நான். நாலு தக்காளி போட்டு நல்லா போட்டு எழுதணும். ஏன்னா நம்ம புளிப்பு கம்மியாக சேர்க்கறதா இருந்தால் நாலு தக்காளி போட்டுருங்க. புளிப்பு ஜாஸ்தியாக சேர்க்கறதா இருந்தால் புளி வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சேர்க்கறது இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி இல்லை மூணு தக்காளி போட்டுருக்கேன். நான் புளிப்பு வந்து புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விடுவேன். இப்போ தக்காளி நல்லா சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பொடி இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். இதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாம்பார் பொடி, நான் வந்து இந்த பாருங்க இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டுடலாம். பாருங்க இதில் வந்து நான் மூணு அழகு நம்ம சாப்பாட்டு அரிசி வந்து மூணு அழகு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் அதை அலம்பி வச்சுருக்கேன். நான் இதை கொட்டிக்கலாம். மூணு அழகு அரிசி, ரெண்டு அழகு பருப்பு. ஏன்னா பருப்பு வந்து நம்ம துவரம் பருப்பு நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்டாக இருக்கும். அதனால் வந்து நானே எப்பவுமே மூணு அழகு துவரம்பருப்பும் ரெண்டு அழகு மூணு அழகு அரிசியும் ரெண்டு அழகு துவரம்பருப்பும் சேர்ப்பேன் நான். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அழகு. இந்த அழகில் நான் வந்து மூணு அழகு அரிசி போட்டிருக்கேன், ரெண்டு அழகு பருப்பு போட்டிருக்கேன். கழுவி ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இப்போ நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து நான் இப்போ நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம சாப்பாடு செய்யணும்னா ஒரு அழகு அரிசிக்கு ரெண்டு அழகு தண்ணி ஊற்றுவோம். இல்லை டம்ளராக இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு சாப்பாட்டு அரிசிக்கு ரெண்டு அழகு தண்ணி ஊற்றுவோம். இப்போ நான் வந்து ஒரு அழகு அரிசிக்கு இப்போ நாலு அழகு தண்ணி விட்டுருக்கேன் நான். அப்படியே மூணு அழகு அரிசிக்கு நான் பன்னெண்டு அழகு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம இதை கொட்டிக்கலாம். பன்னெண்டு அழகு நான் தண்ணி விட்டுருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்க்கல இன்னும். இப்போ நான் எதுக்குமே உப்பு சேர்க்கல இன்னும். இப்போ வந்து நம்ம தேவையான உப்பு வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ நம்ம உப்பு வந்து நீங்க போட்டுட்டு டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கங்க. நான் உப்பு சேர்த்துட்டேன் அளவா. இப்போ நல்லா நம்ம திரும்பி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம வந்து புளி கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி நம்ம புளி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். அப்படியே கொதி வருது, நம்ம புளி விட்டுடலாம். புளி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம வந்து குக்கர் வந்து நம்ம மூடணும். அதனால கொதி வரட்டதாக வெயிட் பண்ணேன் நான்.
இப்போ வந்துருச்சு. நம்ம உப்பு காரம் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டு சரியா இருக்கு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு 6 விசில் கொடுங்க. 6 விசில் கொடுங்க. 6 விசில் கொடுங்க. 6 விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 6 விசில் கொடுத்தோம். 6 விசில் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டேன் நான். இப்போ பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. சாதம் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, நல்ல மேஷாக இருக்கு. நல்ல காய்கறியெல்லாம் கூட நல்ல மேஷ் ஆகிட்டு இருக்கு. பாருங்க, ஒரு அழகு அரிசிக்கு நீங்கள் 4 அழகு தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப சிம்மில் வைக்கணும், இல்லைன்னா காய்கறிங்க குழஞ்சிரும். காய்கறி ரொம்ப இதுவாகிடும், தெரியாமல் ஆகிடும். நீங்கள் என்ன சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 6 விசில் கொடுக்கணும். இப்போ இதுவாகிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இப்போ நம்ம இதில் இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிக்கலாம். நான் அடுப்பை வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து நெய் ஊற்றி சாம்பார் சாதம் அந்த பிஸ்மில்லா பாத் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நெய் தான் ரொம்ப, நெய் காயட்டும். இப்போ நெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இது நம் நீ இந்த சாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா டிஷ்ஷுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுங்கள். முந்திரி பருப்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க நல்ல பாசிட்டிவான கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.